முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு கோடை விடுமுறையில் சென்னையில் இருந்து வெளியூர் செல்வோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அரசு பேருந்துகளில் அடுத்த வாரம் வரை முன்பதிவு முடிந்துள்ள நிலையில் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கொளுத்தும் வெயிலில் இருந்து தப்பிக்கவும் கோடை விடுமுறையை கொண்டாடவும் மக்கள் சுற்றுலா தலங்களுக்கும் சொந்த ஊர்களுக்கும் படையெடுக்க தொடங்கிவிட்டனர். அவர்கள் பெரும்பாலும் விரும்புவது பேருந்து பயணம்தான். குறிப்பாக நவீன சொகுசு வசதிகளுடன் இயக்கப்படும் அரசு SETC பேருந்துகள் தொலைதூர பயணிகளின் முதல் தேர்வாக உள்ளது. பராமரிப்பற்ற நிலை, கிழிந்த இருக்கை, தாமதமான பயணம் என அரசு பேருந்துகள் மீது முன்பிருந்த நிலை மாறியுள்ளதாக பயணிகள் கூறுகின்றனர். இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது சார். அதை கூட நல்லாவே இருக்குது, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். என்ன, இடையில ஒரே ஒரு சின்ன ட்ராக்னா அந்த சாப்பாடு பிரச்சனை தான். இடையில போய் நிப்பாட்டு இடம் மட்டும்தான் சரியில்லையே தவிர பாக்கி எல்லாம் இவங்களோட டிரைவிங் நல்லா இருக்குது, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆம்னி பஸ்ஸு காட்டிலும் இப்போ SETC பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலிட்டிஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. பஸ்ஸுகளும் நல்லா இப்போ நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஏறணும் அப்படின்னா கண்டக்டரு டிரைவருமே வந்து நல்ல ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பெஷலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரெயினோ இப்போ ஆம்னி பஸ்ஸோ இதில் போகிற காட்டிலும் SETC வந்து பெஸ்ட்டு. உடனே நீங்கள் பிக் பண்ணி உடனே போகிற மாதிரி தான் இப்போ பண்ணி வச்சுருக்காங்க. தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுவதால் தற்போது பெரும்பாலான பயணிகள் அரசு பேருந்துகளிலேயே பயணிக்க விரும்புகின்றன. அவர்களின் வசதிக்காக பண்டிகை காலங்களில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கே அரசு பேருந்துகளில் டிக்கெட் கிடைக்காத நிலை உருவாகி உள்ளது. இதனால் கோடை விடுமுறை நாட்களிலும் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தனியார் பஸ்ஸுக்கு போனால் அங்கேயும் கிடைக்கல, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கேயும் டிக்கெட் கிடைக்கல. அங்கே வெறும் புக்கிங் போனால் புக்கிங் ஃபுல்லாக இருக்குது. நார்மல் பஸ்ஸு கேட்டால் நார்மல் பஸ்ஸு இப்போ சரியான இல்லை. இதனால் நாங்கள் இந்த ஆண்டு சொந்த ஊருக்கு போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். சென்னையிலிருந்து தினந்தோறும் 400 அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த பேருந்துகளில் பயணிக்க அடுத்த ஒரு வாரத்திற்கு முன்பதிவு முடிந்துள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் கூறுகின்றனர். மேலும் கோடை விடுமுறையை ஒட்டி கடந்த 1ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 553,000 பேர் அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணம் செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.